இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிந்திரண்டு வாருங்கள். சீன ராக்கெட்டை அச்சிட்டு விளம்பரம் கொடுத்த விவகாரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கிறார். நெல்லையில் பேட்டியளித்த அவர், சீன ராக்கெட்டுடன் விளம்பரப்படுத்தியதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேட்டிருப்பது திமுகவிற்கு நாட்டின் மீது மதிப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புவதாக தெரிவித்தார். இன்னைக்கு இந்தியாவுடைய 2வது ஏவுதலை ஏவக்கூடிய இடத்தை அதற்கான அடிக்கலை நாட்டும் பொழுது திமுகவினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறாங்க. மோடி அவர்கள் படத்தை போட்டு, அவர்களுடைய தலைவர்கள் படத்தையெல்லாம் போட்டு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ராக்கெட்டை ஃபோட்டோ போட்டு பறக்குதுன்னு இதை பிரதமர் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு விழாலேயே பேசும்பொழுது சொன்னாங்க, திமுகக்காரங்க ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, எல்லாம் மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கன்னு தெரியும், ஆனால் இன்றைக்கி சைனீஸ் ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கன்னு பிரதமர் சொன்னாங்க. இன்றைக்கி மோடி ஐயா சொன்னது போல் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக இதையும் ஒரு ஸ்டிக்கர் நினச்சி ஒட்டி விட்டாங்க. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். குறைந்தபட்சம் பொது மன்னிப்பு கேட்கணும். அமைச்சர் வந்து சாரி, தப்பு நடந்து போச்சு. சார், இதில் இந்தியங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம் சார், அரசியல் எங்கே சார் பேசுகிறோம், நாட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம், அரசியலே பேசலையே.